ஐவிஎஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் டைனமிக்ஸில் லைவ்லி சிஸ்டம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள செப்பரபிள் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதுலேருந்து நான் லைவ்லி சிஸ்டம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேவா? ஒரு சிஸ்டம் செப்பரபிள் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்த்தோகனல் சிஸ்டம் சொல்லலாம். நமக்கு இங்கே எல்லாமே நேச்சுரல் கான்சர்வேட்டிவ் சிஸ்டம் தான். ஸோ நேச்சுரல் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா டி கண்டென்ட்ஸ், டீயில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா கியூ டாட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைவ்லி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம ப்ரூஃப் ஆகும். டீங்கிறத நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஹாஃப், எம்முக்கு வர நான் எஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஃப்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கியூஐ டாட் ஸ்கொயர்னு எழுதுறேன். வியோட வேல்யூங்க இது 1/f விஐன்னு எழுதுறேன். இதில் உள்ள எஃப்ங்கிறது எஃப் ஆஃப் எஃப்ஐ ஆஃப் கியூஐன்னு எழுதலாம். இந்த வேல்யூ எப்போ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் எழுதுறேன். இது நம்மளோட ரிசல்ட். ஓகே, டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ ப்ளஸ் டோ வி பை டோ கியூ ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேருந்து நான் என்ன வேல்யூ டி வேல்யூலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கியூஐ டாட்டை போது டிஃபரன்ஷியல் பண்ணுறேன். அப்போ 1/2 எஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட், கியூஐ டாட் பண்ணும்போது 2 கியூஐ டாட் அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் இன்ட்டு கியூ டாட். அதே போல் நெக்ஸ்ட் நமக்கு டோ டி கியூவை பொறுத்து கியூஐயை பொறுத்து டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேவா? அப்போ 1/2ங்கிறது ஃபிக்ஸ்டு. நமக்கு எஃப்ல தான் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா கியூஐ டேர்ம் இருக்கும். ஓகேவா? அப்போ டோ எஃப் பை டோ கியூஐன்னு வந்துடும். ஓகேவா? பேலன்ஸ் உள்ள கியூஐ கியூஐ டாட் ஸ்கொயர்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜேன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது இக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறேன். அகைன் நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா டோ வி பை டோ கியூஐ. எஃப்ல டோ ரெண்டு டேர்ம்லேயுமே எஃப்லேயும் கியூஐ டேர்ம் இருக்குது, விலேயும் கியூஐ டேர்ம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எஃப் அப்படியே வச்சுக்கிறேன், விஏ பண்ணும்போது டோ வி பை டோ கியூஐன்னு கிடைக்கும். அகைன் நான் அடுத்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா விஏ டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். எஃப் டேர்ம் பண்ணும்போது 1/f ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இந்த டோ எஃப் பை டோ கியூஐன்னு கிடச்சிரும். இதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இக்குவேஷன் 4 கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். 1/f டோ வி பை டோ கியூஐ, டோ எஃப் பை டோ கியூஐ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1/2. நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் 1 சார் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா விங்கிறத 1/f விஐஎஃப் கியூஐன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ விஐ பை எஃப் அப்படிங்கிறத நான் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் வி அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ வி பை எஃப் மட்டும்தான் இருக்கும், டோ எஃப் பை டோ கியூஐ. இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கிறேன். அகெயின் ஈக்குவேஷன் நம்பர் 3, 4, 5 எல்லாத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்ளை பண்ணேன். ஈக்குவேஷன் 2ங்கிறது எனக்கு லக்ராஞ்ச் ஈக்குவேஷன். ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது டி பை டிடி ஆஃப் டோ எஃப் பை டோ கியூஐ டாட் வேல்யூ எழுதிடுச்சு. அதே போல் எல்லா ரிசல்ட்டையும் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 6 எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டி ப்ளஸ் விங்கிறது கான்ஸ்டன்ட், இது என்னோட எனர்ஜி இன்டெக்ரல். இந்த ஹச் வேல்யூ தான் நான் இப்போ என்னங்க ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ வி இது வந்து டி வேல்யூ அப்படிங்கிறது நம்ம டி வேல்யூ மட்டும் அப்படியே பண்ணேன் அப்படின்னா எழுதியாச்சா, இதுலேருந்து வியோட வேல்யூ அதாவது ஹச்ங்கிறது எனர்ஜி இன்டெக்ரல். ஓகேவா? அந்த ஜக்கோபி இன்டெக்ரலை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா வி ப்ளஸ் டி டி ப்ளஸ் விங்கிறது வி ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/2 எஃப் இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் டேர்ம் கொண்டு போனோம் அப்படின்னா ஹச் மைனஸ் வின் கிடச்சிரும். இந்த எஃப் டினாமினேட்டில் கொண்டு வரது ஈக்குவேஷன் நம்பர் 8 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 8 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்ளை பண்ணேன். 6 டேர்ம் எங்கே இருக்குதோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 1/2 சமேஷன் டேர்ம். ஓகேவா? இதுக்கு வேலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/f ஹச் மைனஸ் வின் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது பேலன்ஸ் டேர்ம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 1/f அப்படிங்கிறப்ப ஹச் பை எஃப் டோ வி பை டோ கியூஐ ப்ளஸ் வி பை எஃப் டோ எஃப் பை டோ கியூன்னு கிடச்சிரும். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக இருக்கட்டாமல் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் டேர்ம் எழுதுறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் டி பை டிடி ஆஃப் எஃப் இன்ட்டு கியூஐ டாட் டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போய்ட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2f qi டாட்டாவில் போத் எல்லா சைடுமே மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சைடும் வந்துடுமா? ஸோ இல்லை 2 times அப்படிங்கிறத வெளில வச்சுக்கிறேன். எஃப்ங்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் டேர்ம் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இது அப்படி டிஃப்ரென்ஷியல் ஆஃப் யூவி பேட்டர்னில் இருக்கு இல்லையா, ஸோ எஃப் இன்ட்டு கியூஐ டாட் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ள டேர்ம் வந்துடும். ஓகேவா? 2 எஃப் கியூஐ டாட். ஓகேவா? டிபை டிடி ஆஃப் எஃப் இன்டிகேட்டர். ஸோ அது இந்த டேர்மை நான் இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அதே போல் வேலை உள்ள டேர்மை நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா டிபை டிடி ஆஃப் ஹச் எஃப்ஐ மைனஸ் வேன்னு எழுதிக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது இந்த டேர்ம் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கேன்சல் ஆகிடுமா? ஸோ பேலன்ஸ் டேர்ம் மட்டும்தான் நான் எழுதிக்கிறேன். இண்டிகேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அந்த கான்ஸ்டன்ட் தான் நான் சிஐ நோட் பண்ணிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னோடய ஈக்குவேஷன்ஸ் 1, 7, 9 எல்லாத்தையும் புட் பண்ணோம். இந்த 9 புட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூங்கிறது எனக்கு 0 கிடச்சிரும். ஸோ சிஐங்கிறப்ப n டேர்ம் கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ ஹச்ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் தான், ஐங்கிறது சிஐங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் இந்த 9லேருந்து ஓகேவா இதில் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஸ்கொயர்ட் கியூஐ டாட் ஸ்கொயர்ட் 2HF மைனஸ் வி ஐ ப்ளஸ் சிஐன்னு கிடச்சிருமா. இதுலேருந்து கியூஐ மட்டும் வேணும் அப்படின்னா எஃப் ஸ்கொயர்டுங்கிறது கீழே வந்துடும், ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே எடுக்கும்போது சிங்கிள் டேம் தான் வந்துடும் ஓகேவா. ஸோ கியூஐ டாட்டுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், டிக்யூஐ பை டிடின்னு எழுதலாமா. ஸோ அந்த டேம்லேருந்து நான் டிக்யூஐ பை டிடியை மட்டும் இந்த சைட் கொண்டு வரேன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் அதாவது டைம் வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன் ஓகேவா. அப்போ டிக்யூஐங்கிறத 1, 2, 3 அப் டு என் டேர்ம் வரைக்கும் எழுதலாம். டிடி பை எஃப்னு இருக்கும், இங்கே மேலே உள்ள இந்த டேர்ம்ங்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். இது எல்லாத்தையும் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பேராமீட்டராக நோட் பண்ணுறேன், அந்த பேராமீட்டர் டிடவ் ஓகேவா. இது ஈக்குவேஷன் நம்பர் 10 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேராமீட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் குவாட்ரேச்சர் அதாவது ஈக்குவேஷனாக எழுதிட்டேன் ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் என் கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த சிஸ்டத்தை நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா லைவ்லி சிஸ்டம்னு எழுதுறேன். அதுக்கப்புறம் நான் டிக்யூஐ அப்படிங்கிறத நான் எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா ரூட் ஆஃப் எம்ஐ ஆஃப் கியூஐ ஓகேவா இன்ட்டு டிக்யூஐன்னு எழுதுவேன். ஸோ எஃப் அது எம் என்னோடய ஃபங்க்ஷன் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் வந்துடும். ஸோ இந்த எம்முங்கிறத கேப்ஸில் கூட நான் நோட் பண்ணிக்கலாம். ஸோ டி வேல்யூ வி வேல்யூ எழுதிட்டோம். இதுலேருந்து நம்ம லைவ்லி சிஸ்டம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிஸ்டம் நேச்சுரல் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணி எடுத்தாச்சு ஓகேவா. டிங்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எம் வச்சு எழுதியிருக்கோம். நான் ஈக்குவேஷன் 10 என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்யூஐன் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே ரூட் ஆஃப் எம்ஐ இன்ட்டு டிக்யூஐன்னு மாற்றுறேன் ஓகேவா. ஸோ மாற்றினா அப்படின்னா எனக்கு நான் என்ன டேம் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பையைங்கிறது 2/MI HFI மைனஸ் விஐ ப்ளஸ் சிஐன்னு எழுதிக்கிறேன். இதுலேருந்து ரூட் ஆஃப் பையை போட்டால் அப்படின்னா இந்த டேம் வருமா, இதுதான் நம்மளுக்கு அங்கே இருக்குது. ஸோ அதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது டிக்யூஐ டிக்யூ1 பை பை ஒன் ஆஃப் கியூ1 அதே போல் எந்த டேம் வரைக்கும் வரும் டிடி பை எஃப் ஓகேவா. இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த எஃப் டேர்ம் மட்டும் ஈக்குவேஷன் 11லேருந்து எஃப்ஐ ஆஃப் டிக்யூஐ பை ரூட் ஆஃப் பைஐ ஆஃப் கியூஐங்கிறத நான் டிடின்னு எழுதலாம் எழுதலாம் தானே. ஸோ ஒரே டேர்மாக எழுதிக்கிறோம் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட கான்ஸ்டன்ட் டேம் வருமா. ஸோ டிடி இன்டெகிரேட் பண்ணும்போது டைம் வேரியபிள் மட்டும் தான். ஓ அந்த கான்ஸ்டன்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பீட்டா அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 11லேருந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் நோட் பண்ணியிருக்கேன், அந்த கான்ஸ்டன்ட்டை ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கிது. ஸோ ஜே வேல்யூங்கிறது எனக்கு எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 2லேருந்து என் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நான் எனர்ஜி இன்டெகிரல் ஹச்சுன்னு ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பீட்டாவோட வேல்யூமே நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னா 2N கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ப்ரூஃப் எனஃப்.